குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் விலாக் மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். ஸோ அது என்னென்னா பர்மா ஸ்பெஷல் அத்தோ தான் பண்ண போகிறேன். அது வந்து அது சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும், நைட் டின்னரே அவ்வளோவா எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு நாலு அஞ்சு மணி போல் அது சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு சரியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான், ஒரு லேட் நைட் வரைக்கும் எடுக்க வேண்டாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்தால் நல்லது. ஸோ அதுக்காக இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆச்சு. ஸோ இப்போ செய்ய போனேன் அப்படின்னா தான் 5:30 செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இது வந்து செய்கிறது 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம், ஆனால் இதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ரெடிமேட் மசாலா எதுவுமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி இப்போவே நம்ம ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பர்மாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சென்னையிலையும் ஸ்ட்ரீட் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, பட் கோயம்புத்தூரில் நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதே இல்லை. இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கு வந்துட்டு ப்ரிப்ரேஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் வந்துட்டு நூடுல்ஸ் வெந்துட்டுருக்குது, கொஞ்சமாக உப்பு ஆயிலும் சேர்த்து வேக வச்சு ஒரு 90% போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டுருக்க கேப்பில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 20-25 பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ரெசிபிலையுமே ஆனியன் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கான ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த ஆனியனும் பூண்டும் ஃப்ரை பண்ணி போடுறது தான். ஆனியன் வந்து இந்தளவுக்கு கலர் மாதிரி நல்லா ஃப்ரையாக இருக்கணும், இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் அதே கடாயில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு மட்டும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், கருகிடாமல் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, அதில் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா அதில் சேர்த்துக்கலாம். மிச்சம் ஆச்சு அப்படின்னா அது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பொடியாக அரைச்செடுத்துக்கணும். திரும்பவும் அதே ஃப்ரை பேனில் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கலை. இதுவும் கலர் மாறாமல் அந்த வாசனை வர்ற வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம துருவி வச்சுருக்க கேபேஜ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அதை வந்து ஃப்ரை பேனில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் மாறக்கூடாது, அந்த க்ரன்ச்சினஸ் எதுவுமே போகக்கூடாது, சும்மா அந்த பச்சையாக இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இது வந்துட்டு பச்சையாக தான் அந்த ரெசிபியில் சேர்த்துக்குவாங்க, நான் தான் இந்த ஸ்டெப்பை பண்ணுறேன். இந்த அத்தோவோட மெயின் இன்னொரு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜோ கிறிஸ்புன்னு சொல்லுவாங்க, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தட்டவடை, அவ்வளோதான். ஸோ அதை வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது 1/2 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட் எல்லாமே சேர்த்துட்டு லிக்விட் மாதிரி மாவு கலந்தும் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு சின்ன பாலாக எடுத்து ரவுண்ட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இது வந்து அன்ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம உடச்சி கிறிஸ்பியாக தான் அதில் சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு வீடியோக்காக ரவுண்டாக எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். பூரி மாதிரி உப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே ஹோல் போட்டுக்கிறேன், அப்படி பொல்லிச்சு அப்படின்னா சாஃப்ட் ஆயிரும், கிறிஸ்பியாக வெந்து வராது.
நம்ம வந்துட்டு ஆனியன் பூண்டெல்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே இதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிம்மிலேயே வச்சு மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுங்க, அப்போ தான் கிறிஸ்பி ஆகும். இப்போ அத்தோக்கு வேணுங்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு, என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நூடுல்ஸ் வந்துட்டு ஓவராக குக் ஆகிருக்கக்கூடாது, சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ரெண்டு டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன், ஒன்று வந்துட்டு ஃப்ரை பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம பொட்டுக்கல்லையும் நடக்கல்லையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாயை நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பவுலில் கேபேஜ் இருக்குது. இது வந்துட்டு பூண்டு ஃப்ரை பண்ணதையுமே ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளேவருக்காக, பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஃப்ரை பண்ண பூண்டு. இது வந்து புளி தண்ணி, கொஞ்சமாக புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து வேக வச்ச முட்டை இருக்குது. மெயின் இன்க்ரீடியன்ஸ் பேஜோ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்க மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பேஜோ செய்ய டைம் இல்லை அப்படின்னா ரெடிமேடாக தட்டை வடையெல்லாம் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை கூட உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரே பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒரு பவுலில் நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணாமல் நம்ம கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நீளமாக துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சையாக தான் சேர்க்கணும், நான் தான் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்ததாக பொட்டுக்கல்லாம் நடக்கல பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுவும் இதுலேயே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வரமிளகாய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன்ல, சில்லி ஃப்ளேக்ஸ், அது ஒரு கைப்பிடி அளவுக்கு. நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேஜோ, நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குல்ல, அதை வந்து நல்லா பொடியாக நொறுக்கி அதுலேயே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் பவுலில் சேர்த்துட்டேன். கடைசியாக நம்ம பூண்டு ஃப்ரை பண்ணதையுமே அந்த ஆயில் வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கரண்டி அளவுக்கு. ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கையில் மிக்ஸ் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. எனக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் புளிப்பும் பத்தாத மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன சேர்க்கணும்னு தோணுதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு மல்லித்தலை இல்லை, அதனால் சேர்க்கலை. ஸோ அடுத்ததான் எக் பேஜோ ரெடி பண்ணிடலாம். பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை ரெண்டாக பாதியாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கு வந்து ரெண்டாக உடஞ்சி போயிடும். அதுக்காக பாதியாக கட் பண்ணிவிட்டு அத்தோக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்தோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எக் பேஜோக்கும் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியன், அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணியிருக்க பூண்டு, பொடிச்சு வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா பொட்டுக்கல்ல நடக்கல பொடி, லெமன் ஜூஸ், புளி தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், உப்பு தண்ணி, அவ்வளோதான். ஸோ இதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எக்குக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அத்தோக்கு மேலே கொஞ்சமாக பச்சை வெங்காயம், ஃப்ரை பண்ண ஆனியன், பூண்டு, இதெல்லாம் சும்மா கார்னிஷ்க்காக போட்டிருக்கேன். பட் சாப்பிடும்போது பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பூண்டு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேஜோ, அப்புறமா அந்த கிறிஸ்ப். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்.
டம்ளர் ஜூஸ் குடிச்சது வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நைட்டு டிஃபனே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அத்தை ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ போல் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் தெரியுமா? ரெடி பண்ணுறதுக்கு 1 மணி நேரமும் நம்ம வேலை செய்யணும், அத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறமும் கிளீனிங் வேலை 1 மணி நேரம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு நம்ம பேசாமல் கடாய் வச்சு கேரட் பீன்ஸை கட் பண்ணி போட்டு நூடுல்ஸே தாளிச்சிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி பார்த்தோம்னா டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது. ஸோ இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ வேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருமே மொட்டை மாடிக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு கொஞ்ச நேரம் மேலே போய் ரிலாக்ஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே கீழ் வீடாக இருந்துச்சுன்னா அப்பப்போ ரோட்டு சைடு எட்டி பார்க்கலாம், போகலாம் வரலாம். நாங்கள் மேலே இருக்கிறதுனால எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு நாங்கள் போகிற ஒரே இடம் மொட்டை மாடி மட்டும்தான். ஸோ அங்கே தான் பசங்க விளையாண்டுருக்காங்க, நானும் அங்கே போகணும். மேலே வந்ததுமே அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எப்படின்னா சன்செட் ஆகிறது வந்து அப்படியே ஆரஞ்சிஷாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கான ஈவினிங் டைம் விலாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.